Hello everyone, now we are going to see about format of total creditors account. Creditors na yaarna or company, adha company la irukkudiyavanga vandu or company poi yaatiya vandu purchase pannadanga, credit la purchase pannadanga na andha credit ku goods ah namakku sale pannirpaanga laya seller avangala dhaan creditors abdingrom, namakku kadan koduthu help pannavangala dhaan creditors அப்படிமோ. ஸோ அந்த creditors அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், எப்படி டெப்டர்ஸில் வந்து நம்ம க்ரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்கள டெப்டர்ஸ் என்போ, இது நம்ம போய் அவங்கக்கிட்ட க்ரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அவங்களை க்ரெடிட்டர்ஸ் அப்படிங்கும். அதோடைய ஃபார்மெட் பார்த்திங்கன்னா சேம் அதே டெப்டர்ஸ் மாடல்லே தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அங்கே க்ரெடிட்டில் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே டெபிட்டில் வரும், அங்கே டெபிட்டில் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ரெடிட்டர்ஸில் க்ரெடிட்டில் வரும். அதாவது அந்த எப்படி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை டெபிட்டும் இன்கம் அண்ட் கெயினு க்ரெடிட் வைக்கிற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா டூ கேஷ் அக்கௌண்ட். இப்போ க்ரெடிட்டர்ஸ்க்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸை டெப்டர்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணோம், டெபிட் சைடில் தான் ஓப்பன் பண்ணோம். இது க்ரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறனால இதோடைய ஓப்பனிங் பேலன்ஸை க்ரெடிட் சைடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பை பேலன்ஸ் ப்ராடவுன்னு சொல்லி அதோடய ஓப்பனிங் பேலன்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் கேஷ் பெய்டு, அதாவது க்ரெடிட்டர்ஸ் நம்ம எதுவும் அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தோம்னா அதை டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை டெபிட் தானே பண்ணுவோம், டூ கேஷ் அக்கௌண்ட் பெய்டு அதை என்ட்ரி பண்ணுவோம். அடுத்து செக்காக எதுவும் அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தோம்னா டூ செக் டூ பேங்க் அப்படின்னு சொல்லி செக் பெய்டு அமௌண்ட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் பில்ஸ் பேபிள் எதையாவது அவங்க நமக்கு பில்ஸ் பேபிள் எழுதியிருப்பாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ சர்டன் பீரியடுக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருந்தோன்னா அது டூ பில்ஸ் பேபிள் இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீட், அவங்க நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அதில் வந்து நம்ம கேஷ் ரிசீவ்டு பேங்க் ரிசீவ்டு அதாவது செக் ரிசீவ்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலௌடு சேல்ஸ் ரிட்டர்ன் பேடப்ஸ் காட்டணுமோ அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்னா கேஷ் பெய்டு செக் பெய்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டு அங்கே சேல்ஸ் டிஸ்கவுண்ட் அலௌடுனா இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அதுக்காக டிஸ்கவுண்ட் ரிசீவ் வருது. அடுத்து அங்கே சேல்ஸ்னால் இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸஸை டூ பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் காட்டுறோம். இது போக என்னென்னா செக் வந்து இங்கே பெய்டு ஆயிடுச்சுன்னா டெபிட்டில் காட்டுவோம், மேபி அந்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அது எங்கே பேரும்னா க்ரெடிட்டுக்கு பேரும். அதே மாதிரி பில்ஸ் பேபிள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா டெபிட்டில் இருக்கும், அந்த பில்ஸ் பேபிள் நம்ம டிஸ்ஆனர் பண்ணால் அது அவங்களுக்கு வந்து வராது அப்படிங்கிற மீனிங்கில் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை க்ரெடிட்டில் காட்டுவாங்க. ஸோ இதை பேலன்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்டில் கொடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகர் வேல்யூ தான் பர்ச்சேஸ் அதான் க்ரெடிட் பர்ச்சேஸ் அப்படிமோ. இது அப்படியே ஆஸ் யூஷுவல் சேம் லைக் தட் டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட். என்னென்னா அங்கே க்ரெடிட்டில் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே டெபிட்டில் பெய்டுங்கிறதுனால, ஏன்னா இந்த க்ரெடிட்டர்ஸ்க்கு நம்ம எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணுறோம், அந்த டெப்டர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெப்டாகிட்டேருந்து கேஷாக அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறதுனால அங்கே க்ரெடிட் சரி என்ட்ரு ஆணுச்சு. சேம் லைக் தட் டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு சம் பார்க்கலாம் நம்ம. இல்லஸ்ட்ரேஷன் 14. From the following details, calculate credit purchases. Particulars amount. Creditors on 1st April 2018, 50,000. Returns outward. Returns outward na purchase return. Returns outward 6,000. Cash paid to creditors 1,60,000. Creditors on 31st March 2019, 70,000. இதை வந்து credit purchase calculate. Credit purchase வேணால் நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் creditors அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் டெபிட் கிரெடிட் எல்லாம் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன தான் எழுதணும், ஓப்பனிங் பேலன்ஸ் தான். creditors அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடில் போடணும்னா கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் 50,000 கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ் அதை டூ கேஷ் அக்கௌண்ட் பெய்டு டெபிட்டில், ரிட்டர்ன் அவுட்வர்ட் டூ ரிட்டர்ன் அவுட்வர்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸை டூ பேலன்ஸ் கேரி டவுன் 70,000. இப்போ இதை நான் கம்பேர் பண்ணும்போது டெபிட் சைட் தான் டோட்டல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ டெபிட் சைடை ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டை கிரெடிட் சைடுக்கும் கேரி பண்ணி டோட்டல் வந்து 2,36,000 டெபிட்டில் வந்திருக்கும். அதே அமௌண்ட்டை கிரெடிட் சைட்லேயும் டோட்டல் காலத்தில் 2,36,000 போட்டோம். அந்த 2,36,000 ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000 டிடெக்ட் பண்ணோன்னா 1,86,000 வரும் அமௌண்ட். அது வந்து அந்த பேலன்ஸு விகிற அப்போ என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் மூலமாக கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.
நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். எப்படி இந்த கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்டில் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, டூ பில்ஸ் பேயபிள், அது வந்து எது வழியாக வருதுன்னா இந்த பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட் தான். அதாவது செலர் வந்து பில்ஸ் எழுதி கொடுத்துட்டு பில்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அந்த பில்ஸ் பேயபிளை வந்து நம்ம தான் பில்ஸ் பேயபிள் எழுதியிருக்கோம்னா அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுவும் என்னென்னா சேம் லைக் தட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டோடைய அப்படியே ரெசிப்ரோக்கல் மாடலில் தான் இருக்கும். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் கிரெடிட், இதில் இப்போ என்ன பண்ணுவோம், சேம் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கிரெடிட்டர்ஸ்க்கு கிரெடிட் சைடோ அதே மாதிரி பில்ஸ் பேபிளுக்கும் கிரெடிட் சைடு, அதே மாதிரி டெட்டாஸ்க்கும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டில் வரும். இதில் வந்து கிரெடிட்டாஸ்க்கும் பில்ஸ் பேபிளுக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் வரும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராடவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணிக்குவோம், கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டூ கேஷ் ஆர் பேங்க் பில்ஸ் பேயபிள் பெய்டு, நம்ம ஏதாவது பில்ஸ் பேபிள் கொடுத்துருப்போம் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டால் அதை டெபிட் சைடில் காட்டுறோம். டூ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேபிள் டிஸ்ஆனர் ஆயிருந்தாலும், இப்போ இந்த டிஸ்ஆனர் ஆன வேல்யூ தான் எங்கே பண்ணியிருக்கோம்னா டூ சன்ட்ரி கிரெடிட்டாக பில்ஸ் பேபிள் டிஸ்ஆர் நம்ம பே பண்ணாமல் விட்டுருக்கக்கூடிய வேல்யூ. இந்த ஃபார்மேட்டில் டெபிட் சைடில் டூ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேபிள் டிஸ்ஆனர், அதாவது பில்ஸ் பேபிள் கொடுத்துருப்போம் அதுக்கு பே பண்ணாமல் விட்டுருப்போம் இல்லை பே பண்ணக்கு தவறதை வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னு காமிச்சிருக்கோம். இது வந்து இந்த வேல்யூவும் சரி, அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே க்ளோஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் போட்டோன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும், கிரெடிட்டில் வரும். இந்த நாலு வேல்யூஸும் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை தான் கிரெடிட் சைடில் பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த பேலன்சிங் ஃபிகர் பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பில்ஸ் அக்செப்டடும் டெபிட் சைடில் இருக்கக்கூடிய டூ சன்ட்ரி கிரெடிட்டர் பில்ஸ் பேபிள் டிஸ்ஆனரும் அப்படியே எங்கே வரும்னா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்டை பாருங்கள், கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்டில் டெபிட் சைடில் பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் பில் அக்செப்டட் இருக்கா, இது வந்து அந்த கிரெடிட்டர்ஸோடைய அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்டோடைய பேலன்சிங் ஃபிகர். இந்த கிரெடிட்டர்ஸில் இருக்கக்கூடிய தேர்ட் ஒன் டூ பில்ஸ் பேயபிள் பில்ஸ் அக்செப்டட் இருக்கிறது வந்து அந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டோட பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர். பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இருக்கா, அதாவது கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டு டெப்டார் டூ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்னு வரும். அப்போ கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டு பில்ஸ் பேபிள்னா கிரெடிட்டர்ஸுடைய அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டூ பில்ஸ் பேபிள்னு அந்த அமௌண்ட்டை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் கிரெடிட்டர்ஸ் இந்த பில்ஸ் பேபிளில் டூ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸுங்கிறது என்னது, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெப்டார் டூ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸா, அப்போ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸுடைய கிரெடிட் சைடில் பை பில்ஸ் பேபிள்னு அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காமிச்சிருப்போம் டிஸ்ஆனரான வேல்யூவை. ஸோ அதனால் ஏதாவது பில்ஸ் பில்ஸ் பேபிளோட டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்துருந்து உங்கள்கிட்ட கிரெடிட் பர்ச்சேஸ் கேல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் வரக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகரை அப்படியே என்ன பண்ணணும்னா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும், கிரெடிட் பர்ச்சேஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இலிஸ்ட்ரேஷன் 15 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கேல்குலேட் டோட்டல் பர்ச்சேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, டோட்டல் ஸோ இந்த சம்மில் டோட்டல் பர்ச்சேஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்ஸில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆன் 1st April 2017 75,000, பில்ஸ் பேபிள் ஆன் 1st April 2017 60,000, பெய்டு கேஷ் டு கிரெடிட்டர்ஸ் பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கேஷ் பர்ச்சேசஸ் கிரெடிட்டர்ஸ் ஆன் 31st March பில்ஸ் பேபிள் ஆன் 31st March. இங்கே கேட்டிருக்கிறது டோட்டல் பர்ச்சேஸ், ஓகேவா? ஸோ இதில் இப்போ கிரெடிட்டர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேபிளுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ பில்ஸ் பேபிள் இருந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் அந்த பில்ஸ் அக்செப்டட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் வழியாக என்ன பண்ண முடியும், கிரெடிட் பர்ச்சேஸை கால்குலேட் பண்ண முடியும். கிரெடிட் பர்ச்சேஸோட
கூட அந்த கேஷ் பர்ச்சேஸ் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் பர்ச்சேஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எழுதணும். அதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு கொண்டு போகணும், கிரெடிட் சைடில். அதான் பை பேலன்ஸ் ப்ராடவுன் 60,000 பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேபிள் எட்டுனா என்ட்ரி எங்கே இருக்குது, ஃபோர்த் ஒன் பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள் 1 lakh பில்ஸ் பேபிள் ஃபெய்டு. அப்போ அந்த டெபிட் சைடில் 2 cash பில்ஸ் பேபிள் 1 lakh போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பில்ஸ் பேபிள் எட்டுனா என்ட்ரிஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட் ஒன் பில்ஸ் பேபிள் ஆன் 31st March 2018 80,000 அப்படி இருக்கா. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடுனா ஓ க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும், டெபிட் சைடு வரும். அதை 2 balance கேரி டவுன் 80,000 போட்டோம். இப்போ டோட்டல் பண்ணுறோம், டெபிட் சைடு 1,80,000, அதே வேல்யூவை கிரெடிட்டுக்கு 1,80,000 கொண்டு வந்து பேலன்ஸிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 1 lakh வருது. இது என்னன்னு காட்டணும்னா பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் சொல்லி பில்ஸ் அக்செப்டட் அப்படிங்க இந்த வேல்யூவை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கிரெடிட்டர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆன் 1st April 2017 வந்து 75,000, அதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோமா. அதுக்கப்புறம் பெய்டு கேஷ் டூ கிரெடிட்டர்ஸ் 3 lakh, அப்போ 2 cash பெய்டுன்னு சொல்லி 3,70,000 போடணும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது, அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னை 2 purchase ரிட்டர்னு காமிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இருக்கா, பை பில்ஸ் பேபிளில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேபிளா. அப்போ இங்கே 2 bills payable அந்த பேலன்ஸிங் ஃபிகரை கொண்டு வரும். அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டர்ஸ் தான் 31st March 2018 50,000 இருக்கு இல்லையா, இதை டெபிட் சைடில் கொண்டு வரும். கொண்டு வந்து டோட்டல்ஸ் டெபிட்ஸ் காலத்தை நம்ம டோட்டல் பண்ணுறப்போ அந்த டோட்டல் 5,55,000 வந்திருக்கு. அதை 5,55,000 கிரெடிட் சைட் டோட்டல் காலத்துக்கும் கொண்டு போகணும். அதிலிருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 75,000 டிடக்ட் பண்ணால் பேலன்ஸிங் ஃபிகர் 4,80,000 கிடைக்குது. அது என்னதுன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் பர்ச்சேஸை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் வேணும்னா கேஷ் பர்ச்சேஸையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணணும். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளவு, 3,20,000 இருக்குதா சம்முக்குள்ள. ஸோ அப்போ கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் 4,80,000 ஆட் பண்ணால் டோட்டல் பர்ச்சேஸ் 8 lakhs கிடைச்சிரும். ஓகேவா, தேங்க்யூ.